ஹாய் கைஸ், வெல்கம் டு டேஞ்சர் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நியூ எலைட் பாஸ் வரப்போகுது. அதை பற்றி சேமிச்சு கொஞ்சம் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு புதுசாக இருந்தால் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோட இன்ட்ரோட வீடியோக்குள்ளே போயிடலாம். பணபலம் இல்லடா கூட நம்மள பார்த்து பயப்படுறான்னா என்ன காரணம்? அம்மா பசங்க எல்லாம் புலிங்கடா. பணபலம் ஓகே கைஸ், ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தான் எலைட் பாஸோட இன்ட்ரோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சும்மா முன்னாடி எடுத்து போட்டிருந்தேன். ஓகே, நேற்று வந்து ரெடீம் கோடு வந்து எத்தனை பேர் கிளைம் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். நானே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ரெடீம் கோடு கிளைம் பண்ணேன். அது இல்லாமல் என்னாச்சுன்னா சர்வர் கொஞ்சம் இதாகிடுச்சு. என்னடா அப்படின்னா ஸ்லோவாகிடுச்சு. ஒன்றும் இல்லை, யார் போட்டாலும் ரீலோட் ரீலோட் அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஃபுல்லாக ஒரு எம்டி பேஜ் வந்து அப்படியே ரீலோட் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. எவ்வளோ பேர் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ, நீங்கள் சொன்ன பார்த்துக்கு தான் ப்ரோ எனக்கே தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எத்தனை பேர் நான் சொல்லி எடுத்துருந்தீங்க அப்படின்றத பார்க்கலாம். நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டிருந்தேன் இது மாதிரி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. மார்னிங் போய் கேமில் போய் பார்க்குறேன், அதில் 600K கொடுத்துருந்தானுவ. ஆனால் என்னன்னு போய் பார்க்குற 600K கம்ப்ளீட் ஆகவே இல்லை. ஆனால் ரெடீம் கோடு தந்துட்டானோ, எல்லா ஈவெண்ட்டுக்கும் ரெடீம் கோடு தந்துட்டானோ கரெக்டாக? நான் நினச்சேன் அந்த 200K வரைக்கும் தான் கரெக்டாக முடிஞ்சிருக்கு. ஒரு 200K அந்த வவுச்சர் மட்டும் தந்து முடிச்சோன்னு நினச்சேன். ஆனால் கரீனு அப்படி செய்யலை. என்ன பண்ணுறானா, இருக்கிற எல்லா ரெடீமுக்கும் தந்துட்டானுவேன். அதனால் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லதாக போயிடுச்சு. ஒருவேளை அவனுக்கு மட்டும் கரெக்டாக அந்த எது வரைக்கும் முடிஞ்சிருக்கோ அது வரைக்கும் மட்டும் தந்துருந்தாங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரெடிமி இதுன்னு சொல்லி கரெக்டாக நம்மளால் லைவ் பார்த்து முடிய முடியல அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஆகிட்டு இருக்கோம். ஓகே கைஸ், கில்டில் வந்து சேரணும் சொல்லியிருந்தீங்க. கில்டு ஃபுல்லாகிடுச்சு. தேங்க்யூ கைஸ். ஓரளவுக்கு 20 மெம்பர்ஸ் தானே ஃபஸ்ட்டு இது, ஆனால் ஃபுல்லாகிடுச்சு. ஓகே கைஸ், ஓகே லைவ் இன்றைக்கி போடலான்னு இருக்கேன். எத்தனை மணிக்கு போடலான்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நேற்று லைவ் போடுந்தேன், அது இல்லாமல் லைவை வந்து திரும்ப எடுத்து போட்டிருந்தேன். லைவ் போடுறது இல்லாமல் அதை நார்மல் வீடியோ மாதிரி அப்டேட் அப்லோடு பண்ணியிருந்தேன். அதையும் பார்த்துருந்தீங்க எப்படி சொல்றது, ஒரு 115 நினைக்கிறேன், 120 நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஒரு 120 மெம்பர்ஸ் வந்து லைவ் வாட்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ நார்மலாக போட்டிருந்தேன். ஏன்னா ஃபன் மாதிரி தான் போயிட்டு இருந்தது லைவ். அது என்னென்னா ஒன்றும் இல்லை, பக்கத்தில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸில் இருந்தோம், அதனால் ஓரளவுக்கு நைஸாக இருந்திருக்கும். அது ஏன் அதுமாரி பக்கத்தில் ஏதோ சவுண்ட் கேட்டே இருக்குது அப்படின்னு ஒன்று நீங்கள் ஒன்று ஒரி பண்ணிக்க வேணாம். அது பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு கேம் ஆடிட்டு இருந்தோம், அதனால் ஓவர் நைஸாக இருந்திருக்கும். ஓகே கைஸ், வளவல் அதிகமாக பேசிட்டு நினைக்கிறேன். சரி வாங்க, இப்போ அதை பற்றி ஓரளவுக்கு பார்த்துடலாம் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும். ஓகே, நம்ம வந்து எலெக்ட்ரோல வந்தாச்சு. இந்த மந்த் முடியன்னு எத்தனை ஒரு 2 டேஸ் 1 டேஸே இருக்குன்னு நினைக்கிறேன். சரி முடிஞ்சோடனே வந்துடும். சரி போவாங்க, அந்த எலெக்ட்ரோல போயிடலாம். எலைட்டில் போனீங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த எலெக்ட்ரோட இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ட்ரோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து முன்னாடியே புக் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தானுவேன். இது கரெக்டாக 999 டைமண்ட் நினைக்கிறேன் முன்னாடி புக் பண்ணுற மாதிரி. சரி இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன வந்திருக்குன்னு அப்படியே பார்த்துக்கலாம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பண்டில் தர மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பண்டெலாம் இல்லை, இது சும்மா வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டானா கையில் வந்திருக்கு. அப்போ அந்த கட்டானா இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கன் ஸ்கின் இருக்குது, அப்போ அந்த கன் ஸ்கின்னு வந்துடும். அதுக்கப்புறம் அது ஒன்று ஸ்கேட் போர்டுன்னு நினைக்கிறேன். அது ஆமாங்க ஐஸ், அப்போ இதெல்லாம் இருக்குதுன்னு இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் என்னென்ன வரப்போகுது அப்படின்ற மாதிரி. அது இல்லாமல் எலெக்ட் பாஸ்ன்னு வரலாம். எனக்கு அப்டேட் வந்து எப்படி சொல்கிறது, மற்ற யூடிபாஸ் வந்து அதர் சர்வர்லேருந்து எடுக்கிறாங்க, நான் வந்து எடுக்கலை. எடுத்தால் உங்களுக்கு வந்து போட்டிருப்பேன். ஓகே, எலைட் பாஸ் வந்தோடனே ஓரளவுக்கு ஃபுல் டீட்டெயில் போட்டலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். சரி ஓகே கைஸ், ஓகே ஓரளவுக்கு இப்போ இந்த எலைட் பாஸில் வந்து கரெக்டாக 2 பண்டில் வருது, ஒரு கட்டானா, ஒரு கன் ஸ்கின், அதுக்கப்புறம் அது ஸ்கேட் போர்டு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லை என்னோட இந்த ஃபுல் எலைட்டோட எமோட் இருக்கா இல்லையா என்ன அப்படின்னு தெரியல. ஏன்னா எலைட் இன்னும் வரல. நான் யாராவது இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தா சொல்லுங்கள், எமோட் இருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் கரெக்டாக வந்து இன்றைக்கி போகிற லைவில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகே கைஸ், ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய் பாய், தேங்க்யூ கைஸ்.